கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதால் ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று அதனை தயாரிப்பவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். அல்வாவுக்கு திருநெல்வேலி, பால்கோவாவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போல கடலை மிட்டாய்க்கு கோவில்பட்டிதான். கரிசல் மண்ணில் விளைந்த கடலையும் தாமிரபரணி தண்ணீரும் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு தனி ருசியை தருகின்றன. பொன்னம்பலம் என்பவரால் 70 ஆண்டுகளுக்கு முன் குடிசை தொழிலாக தொடங்கப்பட்ட கடலை மிட்டாய் தயாரிப்பு இன்று 100 நிறுவனங்கள், 5 லட்சம் தொழிலாளர்கள் என பிரம்மாண்டமாய் தழைத்தோங்கி உள்ளது. ஆனாலும் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைக்காத குறை இருந்து வந்தது. இந்த நிலையில் 7 ஆண்டு கால போராட்டத்தின் பலனாய் தற்போது புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதை கோவில்பட்டி கடலை மிட்டாய் தயாரிப்பவர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள். வெளியூரில் தயாரிச்சுட்டு அங்கேயே லோக்கல்லேயே கோவில்பட்டி கல்லமிட்டாய்னு பேர் போட்டு விற்கிறத இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் சட்டரீதியாக எங்களால் அணுக முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. எனக்கு கடலை மிட்டாய், கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்குன்னு ஒரு தனி பிராண்டிங் வந்து கிரியேட் ஆகும். அதனால் எங்களால் தனியாக வந்து ஒரு காம்படிட்டிவ்னஸ் இல்லாமல் எங்களால் தனியாக வந்து மார்க்கெட் பண்ண முடியும். இதனால் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே இங்கேருந்து நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோவில்பட்டி கடலை மிட்டாய் என கூறி விற்பவை எல்லாம் அசலாகி விடுவதில்லை. அப்படி போலிகள் உருவாகாமலும் அதனை கண்டு வாடிக்கையாளர்கள் ஏமாறாமலும் இருக்கும் வகையில் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு பெற 2014 கோவில்பட்டி உதவி ஆட்சியராக இருந்த விஜய் கார்த்திகேயன் முயற்சி மேற்கொண்டார். அது தாமதமான நிலையில் 2018 கடலை மிட்டாய் தயாரிப்பாளர்கள் மீண்டும் முயன்றனர். அமைச்சர் கடம்பூர் ராஜு மூலம் தேவையான ஆவணங்கள் அரசு தரப்பிலும் வழங்கப்பட்டன. இதற்கிடையே கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டியதன் அவசியத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் பதிவு செய்து வந்த நிலையில் தற்போது அங்கீகாரம் கிடைத்துள்ளதால் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கடலை மிட்டாய் தயாரிப்பாளர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புவிசார் குறியீடுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்கும் போது வந்து இதை வந்து இந்த நியூஸை வந்து முதல் முதலாக போட்டது வந்து நியூஸ் 18 சேனல். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட மினிஸ்டர் கடம்பூர் ராஜு வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சார். இந்த கல்லம்டாய்க்கு வந்து புவிசார் குறியீடு கிடைக்கல அப்படின்னே டக்குன்னு அதுக்குரிய முயற்சிகள் எல்லாம் செஞ்சு மிக விரைவில் கிடைக்க முயற்சினாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தமிழகத்தில் இதுவரை 30-க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. 31வதாக கிடைத்திருக்கும் இந்த அங்கீகாரம் கோவில்பட்டி கடலை மிட்டாய் தயாரிப்பவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தரும் என்பது உறுதி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து மகேஸ்வரன்.